இஸ்ரேல் இப்போ ஹமாஸோட போற முடிவுக்கு கொண்டு வந்துருச்சு. இது தொடர்பான அறிக்கையை அமெரிக்காவுக்கும் அனுப்பிச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனுக்கு அவங்க எழுதியிருக்கக்கூடிய விஷயம் என்ன, இஸ்புல்லாவோடு அவங்க போர் புரிகிறதுக்கு அமெரிக்கா கிட்ட போய் கேட்குது அப்படின்னா இஸ்ரேல் எப்படிப்பட்ட நாடுன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஏகப்பட்ட விடயங்கள் இதில் இருக்க போது இஸ்ரேலுடைய எல்லைகளில் லெபனானை தொட்ட மாதிரி ஆயுதங்கள்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அந்த ஆயுதங்களோடு சேர்த்து பெருவாரியான வாகனங்களுடைய அணிவகுப்பெல்லாம் நம்ம காட்சிப்படுத்த போகிறோம். என்ன நடக்கிறது, இஸ்ரேலுக்கும் இஸ்புல்லாவுக்கும் இடையில் பெரிய அளவிலான போர் ஒன்று தொடங்குறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ஒரு ஓராண்டு காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு போர் அப்படின்னா அது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் நடந்து வரக்கூடிய போர் மாதிரியே இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடந்து வரக்கூடிய ஒரு போர் தான். ஹமாஸ் வந்து ஒரு சின்ன டீம் அப்படின்னு அதை ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு இஸ்ரேல் எதிர்பார்த்துச்சு. அமெரிக்காவிடத்துல இருந்து ஆயுதத்தை பிச்சை கேட்டு வாங்கி எப்படியாவது இந்த போரில் ஜெயிச்சிடணும்னு நினச்சிருச்சு. ஆனால் அமெரிக்காவை இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள், ஹமாஸை அழிப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அப்படிங்கிறத நாங்கள் உணர்ந்துட்டோம். ஆனால் இஸ்ரேலுடைய பாவம் உடம்பு சரியில்லாத மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நெதன்யாகு எப்போது உணரப்போகிறார் அப்படிங்கிற பெருத்த கேள்விகளுக்கிடையில தான் அமெரிக்காவும் பயணப்படுது. இப்போ அடுத்த கட்டமாக இப்போது இந்த போர் எதை நோக்கி நகன்றிருக்கு அப்படின்னா, லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அந்த டீமை இப்போது இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. லெபனானுடைய பார்டரில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் மீது இஸ்ரேல் வந்து வெள்ளை பாஸ்பரஸை தூவுது. அது மட்டும் கிடையாது, இந்த வெள்ளை பாஸ்பரஸ் தூவுனா என்ன ஆகும் அப்படிங்கிறது மக்களாகிய உங்களுக்கே தெரியும். தொடர்ந்து இந்த ஜியோ பாலிட்டிக்ஸை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். வெள்ளை பாஸ்பரஸ் அப்படிங்கிறது தடை செய்யப்பட்ட ஒரு பொருள், தடை செய்யப்பட்ட வேதிப்பொருளை அந்த மக்களிடத்தில் தூவுறதன் மூலியமாக உடம்பு மூலியமாக ஃபுல்லாக புண்ணாயிடும், வெந்து வெந்து செத்து போவாங்க. இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான ஒரு தாக்குதலாக இது பார்க்கலாம். எப்படி ஹிரோஷிமா நாகசாகி ஜப்பானில் வந்து அழிக்கப்பட்டதோ அதே மாதிரி அந்த குழந்தைகள்லாம் எப்படி இன்ன வரைக்கும் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வை லெபனான்லையும் இஸ்ரேல் வந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு உலகின் பல்வேறு நாடுகள் இப்போது கண்டனத்தையும் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உன்னுடைய அட்டூழியத்துக்கு அளவே இல்லையா யூதரே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கொந்தளிச்சு ஃபேஸ்புக் அண்டு யூடியூப் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள்லையும் இப்போது இதை பேசுபொருளாக மாற்றிருக்காங்க. ஹனியே அவர்களுடைய குடும்பம், இஸ்மாயில் ஹனியே யாருன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், ஹமாஸனுடைய தலைவர், அவருடைய வீடு, அவருடைய பேர குழந்தைகள், அவருடைய மனைவி, மக்கள், இவங்க எல்லாரையுமே இஸ்ரேல் கொண்டாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய வேறு யார் யாரெல்லாம் ரிலேஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தேடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹனியே அவர்களுடைய தங்கச்சியை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. அந்த வீடியோ காட்சிகள் நம்மளும் ஒளிபரப்பியிருந்தோம். இப்போது அந்த சிஸ்டர் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொலை செய்யப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிற தகவல். அது மட்டுமல்ல, அவங்களுடைய தங்கச்சி சைடில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே இஸ்ரேல் வந்து கொலை செய்து விட்டது அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இது என்ன மாதிரியான ஒரு யோசனைன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதே இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், பிளிங்கனோ இல்லை பைடனுடைய சொந்தக்காரவங்களோ, அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருந்தது அப்படின்னா அமெரிக்கா சும்மா விடுமா? இந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஜஸ்ட் இட்ஸ் அ க்வெஸ்டின் தான். இதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஹசன் சலேமா, முகமது சாலே அப்படிங்கிற நபர்கள், இவங்கெல்லாம் ஹமாஸில் ஆயுதப்படை குழுவில் இருக்காங்க. இவர்கள் மீது நேரடியாக வந்து இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடுவில் போர் நடக்கும் போதெல்லாம் டைரெக்டாக அந்த மனிதனை நேரடியாக கொண்டு அவங்க மேலேயே வந்து ஆள் இல்லாத அந்த விமானங்கள் ட்ரோன் மூலியமாக வந்து குண்டு போட்டு அவங்க பக்கத்து வரைக்கும் போக வச்சு அதற்கு பிறகு அதை வெடிக்க வைக்கிறது ரிமோட் ஆப்ரேஷன் மூலியமாக. அந்த மாதிரியான செயல்களை வந்து இப்போது செஞ்சு ஹமாஸினுடைய இரண்டு பெரும் தலைவர்களை வந்து கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து வெளியாயிருக்கு. இது ஊர்ஜினப்படுத்தப்படாத ஒரு தகவல், அன்ஆத்தரைஸ்டு நியூஸ் அப்படிங்கிறாங்க. பட் இதை வந்து ஹமாஸ் சைடில் இன்னும் உறுதிப்படுத்தலை. ஏகப்பட்ட நிறைய வேலைகள் இருக்கிறதுனாலையும் ஹோஸ்டேஜ் ரிலீஸ் ரிலேட்டடாக கத்தார்ட்டையும் எகிப்துக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடப்பட்ட கேப்பில் இந்த மாதிரி வந்து ஹமாஸினுடைய தலைவர்கள் இரண்டு பேர் மரணம் அப்படின்னு இஸ்ரேல் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பு டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் பேசுபொருளாக மாறியிருக்கு.
ரொம்ப பெரிய ஷாக்கான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, அணிவகுத்து நிற்கக்கூடிய வாகனங்கள். இந்த வாகனங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பார்டரை நோக்கி இது மூவ் ஆகிட்டுருக்கு. இஸ்ரேல் கொடியோடு இந்த வாகனங்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. யாரை தாக்குறதுக்கு? லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படையை தாக்குறதுக்கு. ரொம்ப பெரிய அளவில் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியான மரங்கள்லாம் அங்கே இல்லை பாருங்கள். காட்சிப்படுத்தும் போது ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா ரோடு போட்டிருக்காங்க. அந்த ரோடு வந்து நம்ம ஊர் மாதிரி பள்ளம் மேடெல்லாம் இல்லை. நல்லா ரோடு இருக்குது. நல்லா பீரங்கி வாகனங்கள்லாம் அப்படியே அணிவகுத்து போயிட்டுருக்கு. நான் கூட பார்ப்பேன், அந்த நிலப்பரப்பு வந்து முழுமையாக பள்ளத்தாக்கு சமவெளிகள்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ஒரு காடு. அந்த காட்டுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பாறைகள். அந்த பாறைகளுக்கு நடுவில் தான் அந்த மக்கள் வந்து குடிசை போட்டு டென்ட்டு போட்டு யூஎன்ஆர்டபிள்யூ கொடுக்கக்கூடிய நிதி உதவி முச்சும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் யதார்த்தமாக வந்து உண்மையிலேயே வந்து யாரோ ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க, அவங்களுடைய சொந்தக்காரங்க வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாங்க. இதுதான் லெபனான் அண்டு இந்த பக்கம் ஹமாஸ் அண்டு இஸ்ரேல் பகுதியில் இருக்கக்கூடிய உண்மைகள். ஒருத்தவங்க ஏமாலும் ஏழையாக இருக்காங்க, அவங்கள்ட்ருந்து யாரோ ஒருத்தன் படித்து கொஞ்சம் அப்ராடு கண்ட்ரிக்கு போய் சம்பாதிச்சு அனுப்புகிறான். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ இந்த ஹிஸ்புல்லாவை நோக்கி போயிருக்கக்கூடிய இந்த இந்த இஸ்ரேல் படைகள் எப்படி அடிவாங்கி திரும்பி ஓடி வரப்போகிறது அப்படிங்கிற காட்சிகள் இன்னும் 2-3 நாட்களில் சோஷியல் மீடியாவில் வெளியில் வரும். நானும் 2-3 நாட்களாக வீடியோ போடாமல் இருந்ததுக்கு காரணம் இதுதான். அடித்து வெளியில் ஓடி வரும்போது அதை அப்படியே மக்கள்கிட்ட கொண்டு வந்து காட்டலாம்னு நினச்சேன். இப்போ தான் அணிவகுத்து நிற்கிறாங்களாம். இப்போ தானே போயிருக்காங்க, போயிட்டு திரும்பி அடி வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா ஹிஸ்புல்லா படையை பற்றி இந்த இடத்துல நிறையா விஷயங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஹிஸ்புல்லா படையை பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை ரிப்பீட்டு. ஹிஸ்புல்லா ஒரு 9 மினிட்ஸுக்கு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு போட்டிருந்தது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் அதாவது இஸ்ரேலுடைய மிக முக்கியமான போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது துறைமுகம் ஹைஃபா அப்படிம்பாங்க. அது லெபனான்லேருந்து ஒரு 27 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இதுதான் முகப்புன்னு சொல்லுவாங்க வடக்கு இஸ்ரேலில். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 9 பாயிண்ட்ஸ் வந்து மையப்படுத்தி இந்தந்த இடத்துல பாரு, நல்லா இருக்கடா எல்லா இடமும், அன்னை இதை தானே அடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோ, 9 நிமிஷம் வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இதுவரைக்கும் நடந்த இந்த சின்ன சின்ன தாக்குதல்லாம் இருக்குல்ல, அதில் 45 ஹிஸ்புல்லாவை சேர்ந்த நபர்கள் குடியிருப்பு வாசிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. 27 இஸ்ரேலை சேர்ந்த வீரர்களும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இழப்புங்கிறது பார்க்கும்போது ஹிஸ்புல்லாவுக்கு ஜாஸ்தி. பட் ஹிஸ்புல்லா தனது வெறியாட்டத்தை இன்னும் தொடங்கலை. அவங்க வெறித்தனமாக விளாண்டாங்க அப்படின்னா 100,000 வீரர்கள் வந்து ரெடியாக இருக்காங்க. போர் புரியறதுக்கு மட்டுமே 100,000 பேர் இருக்காங்க. இஸ்ரேலில் மொத்தமே 200,000 பேர் தான் இருக்காங்க. நேட்டோ படைகள் உள்ளே வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அடுத்து சப்போர்ட்டே கிடைக்கும். அவ்வளவு எளிமையாக வந்து இஸ்ரேலால் லெபனானை வந்து நினச்ச மாதிரிலாம் அட்டாக் பண்ணிட முடியாது. ஏன்னா லெபனான்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆயுதங்கள் மட்டும் 200,000 ராக்கெட் வந்து தயார் நிலையில் வச்சுருக்காங்க. ரெடி பேக்கேஜாக ரெடியாக இருக்குப்பா, நம்பி அடிக்க போகிறோம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிட்டாங்க. நசுருல்லாவும் பேட்டி கொடுத்துருந்தார், பார்த்துருப்பீங்க. உன்னோட போர்ட்டே இருக்காதரா, பார்த்துக்கலாம் வா, நீயா நானும் பார்த்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஹிஸ்புல்லா இப்போ தயாராகிட்டு இருக்காங்க. 2006 நடந்த மாதிரியான போர்லாம் இது இருக்காதுப்பா, நாங்கள் ஆடுற ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஹிஸ்புல்லாவினுடைய அறிவிப்பு இருக்குது. ஸோ ரெண்டாவது நசுருல்லா சைட்லேருந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இஸ்ரேல் கவனமாக இருந்துக்கோ, ஒரு 70 இயர்ஸுக்கு பின்னாடி நீ போகிற, நீ என் கூட வந்து மோதின, முழுமையாக நீ என் கூட போர் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா நீ ஒரு 70 ஆண்டுகளுக்கு பின்னாடி போயிருப்ப, அதை மட்டும் பார்த்துட்டு ரெடியாக வாடா அப்படின்னு. அதாவது ஒரு ஆண்மகன்னா இப்படி தான் வந்து சொல்லணும், நான் சும்மா வந்து அடிக்கிறேன், பிச்சை எடுத்து கடன் வாங்கி நான் சண்டை போட போகிறேன், நான் வால் யாரோடதுரா, வால் பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வந்தேன், ட்ரெஸ் யாரோடதுரா, அது அமெரிக்கா கொடுத்தாங்க, ரைட்டு சாப்பிட்ற சாப்பாடுறா அப்படின்னு, அது ஃப்ரான்ஸ் போட்ட பிச்சை அப்படின்னு, ஏண்டா எதுவுமே உன்னோடது இல்லையா, இல்லை மூளை நான் வச்சுருக்கேன்ல அப்படின்ட்டு, முட்டா பையில் மூளை இருந்துச்சுனா தான் நீ தான் உன்னுடைய நாட்டுக்கு தேவையானதை நீயே உற்பத்தி பண்ணியிருப்பிய, தற்சார்பு பொருளாதாரத்தை சிறந்து விளங்கியிருப்ப, அமைதியை நிலைநாட்டியிருப்ப, ஒரு நல்ல அரசனுக்கும் ஒரு ஆளுமை திறன் உள்ள அதிகாரிகளுக்கும் இருக்கக்கூடிய இது என்னென்னா நாட்டில் முழுசாக அமைதியை கொண்டு வந்து மக்களை பீஸ்ஃபுல்லாக வாழ வைக்கிறது தான். அதுக்கே வக்கு இல்லாத நாயினி, அப்புறம் என்ன பேசுகிறது அப்படிங்கிற கதையாக தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இஸ்ரேலை பற்றிய பேச்சுக்கள் வந்து இந்த மாதிரி இருக்குது. இது தவறாக இருக்கலாம், ஆனால் பட் அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க, அதை நம்ம மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அது மட்டும் கிடையாது, அமெரிக்காவே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அயன்டோம்லாம் செயலிழந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஹிஸ்புல்லா கிட்ட அயன்டோம் ஒர்க் அவுட் ஆகாது. ஹமாஸ் வந்து தற்காப்பு நடவடிக்கையில் மட்டும்தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. பெரிய அளவில் திருப்பி அட்டாக் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்குள்ளே ஹமாஸ் போகல. உள்ளே வர வச்சு அதன் மூலிமா தாக்குதல் நடத்துறது மட்டும்தான் ஹமாஸினுடைய செய்யக்கூடிய வேலை. பட்டு இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் போர் வந்துச்சு அப்படின்னா ஹிஸ்புல்லா சைட்லேருந்து அடிக்கக்கூடிய அடிங்கிறது அயன்டோமையே காலி பண்ணிடும். அப்போ இந்த பாதுகாப்பு கவசங்கள்லாம் உடைக்கப்பட்டுச்சு அப்படின்னா இஸ்ரேலில் பலி எண்ணிக்கைங்கிறது ஜாஸ்தியாயிரும்னு அமெரிக்கா பயப்படுது.
ஒரே ரத்தம்ல இருக்கத்தானே செய்யும். யூதரே வாடா விளாண்டு பார்க்கலாம் அப்படின்னு ஹிஸ்புல்லா கூப்பிடுறாங்க. இந்த வர்றதுக்கு ரெடின்னு நெதன்யாவு சொல்கிறாரு. ஆனால் போகாதரா அடிப்பாங்க அப்படின்னு அமெரிக்கா எச்சரிக்குது. இன்னொரு புறம் என்னென்னா, ஹமாஸ் சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இஸ்மாயில் ஹனியை வந்து சொல்லியிருக்கார், ஒரு பெரிய ஒரு நாலு பக்கம் அறிக்கை. அதில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்னென்னா, நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு ஹோஸ்டேஜ் விடுதலை சம்பந்தமாக பேசுவதற்கு பேசிக்கொண்டிருக்கிறோம், அதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய மக்கள் இறந்து போகிறதுக்கும் எங்கள் மக்களுடைய குடிநீர், உணவு தேவைகள் இதெல்லாம் பூர்த்தி செய்யாத UNRWA ஐநா வந்து இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இருக்கக்கூடிய மக்களையாவது காப்பாற்றுறதுக்கு ஹமாஸ் பெரிய அளவில் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதையும் இந்த இடத்துல ஹனியவனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலியமாக புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இறுதி கட்டமாக இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள், நடக்கக்கூடிய விடயங்களை வச்சு பார்க்கும்போது, நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, யாருக்கும் யாருக்கும் இடையிலனா இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையில ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத போட்டிருந்தேன். இப்போ தான் 2-3 நாளாக எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் 2-3 நாளாக வந்து பேச முடியல. இப்போது நடந்த செய்திகளுடைய ஒட்டுமொத்த தொகுப்பையும் உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள், இதில் யார் வின் பண்ண போகிறா, அடுத்து என்ன நடக்கும், இழப்புகள் யாருக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களும் யோசித்து பதிவு செய்யுங்க. அடுத்தடுத்து நம்ம என்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் வந்து பேசணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது உங்களால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய உதவியாக இருக்கும். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும், எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.